ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம இந்த ராகு சக்கரம் அப்படின்னு ஒரு ஒன்றை போட்டு அது உண்டான விளக்கங்களை கொடுக்குறோம். இதை பொதுவாகவே பொதுமக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத விட ஜோசியம் பார்க்குறவங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அல்லது இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற முறையில் இந்த சக்கரத்தில் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ராகு சக்கரத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட ஜாதகம் கொடுத்த உடனே அவருக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை ஏதாவது சட்ட வழக்கு துன்பங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்களா, ஆப்ரேஷனா, இல்லை வழக்கு வியாஜியமா, இல்லை ஏமாற்றப்பட்டுட்டாங்களா, இப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறதுக்கு இந்த ராகு சக்கரம் ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு உதவி செய்யும். இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு என்று சொல்லக்கூடியது முதல்ல மகரத்தில் துவங்கும், மகரத்தில் ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் சிம்மத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டாவது கட்டம், மூன்றாவது கடகத்தில் ஒரு மணி நேரம், நாலாவது மேஷத்தில் ஒரு மணி நேரம், ஐந்தாவது விருச்சிகத்தில் ஒரு மணி நேரம், ஆறாவது துலாத்தில் ஒரு மணி நேரம், ஏழாவது கடகத்தில் ஒரு மணி நேரம், எட்டு வந்து கும்பத்தில் ஒரு மணி நேரம், ஒன்பது மகரத்தில் ஒரு மணி நேரம், பத்து என்பது துலாத்தில் ஒரு மணி நேரம், பதினொன்று ரிஷபத்தில் ஒரு மணி நேரம், பன்னிரெண்டு என்பது மேஷத்தில் ஒரு மணி நேரம். இது பகல் பொழுது. இது எப்படி எடுத்துக்கணுன்னா, இது வந்து மகரம் என்று சொல்லக்கூடியது ஆறு டு ஏழு, சிம்மத்தில் ஏழு டு எட்டு, கடகத்தில் எட்டு டு ஒம்பது, மேஷத்தில் ஒம்பது டு பத்து, விருச்சகத்தில் பத்து டு பதினொன்று, துலாத்தில் பதினொன்று டு பன்னெண்டு, கடகத்தில் ஒன்று டு ரெண்டு, கும்பத்தில் ரெண்டு டு மூணு, மகரத்தில் மூணு டு நாலு, துலாத்தில் நாலு டு அஞ்சு, இதில் ரிஷபத்தில் அஞ்சு டு ஆறு. இப்படியாக ஒவ்வொரு மணி நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த கட்டங்களில் ராகு பகவான் மாறி மாறி வருவார். இதில் பார்த்தா உபயராசின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கட்டங்களில் அவருடைய பயணம் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா சரத்தில் ரெண்டு வாட்டி வரக்கூடியது, ஒரு நாளைக்கு சரலக்கணத்தில் ரெண்டு வாட்டி வருவார், சிரலக்கணத்தில் ஒரு வாட்டி வரக்கூடியதாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு மணி நேரங்களுக்கும் அவருடைய பயணம் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்ககிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றார் அப்படின்னா, அவர் ஜாதகத்தை கொடுத்த உடனே இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு வர்றவங்க வந்து பதினொன்று டு பன்னெண்டு வர்றாங்க. இந்த பதினொன்று டு பன்னெண்டு அப்படிங்கிறது துலாத்தில் ராகு இருக்கக்கூடிய காலம். ஒருவேளை அவருடைய ஜாதகத்திலும் ராகு துலாத்தில் இருந்தாருன்னா, அல்லது கோச்சாரத்தில் ராகு துலாத்தில் இருந்தாருன்னா, அதே போல் அவருடைய சூரியன் என்று சொல்லக்கூடியது அது ஒரு கட்டம் தனியாக இருக்குது, இருந்தாலும் இதை பற்றியே சொல்லுவோம். அப்போ அந்த ராகு பகவான் இங்கே இருக்கக்கூடியவர் யாரோட தொடர்பில் இருக்கிறார். உதாரணத்துக்கு இங்கே ராகு இருக்கிற வீட்டுக்குள்ளே ராகு வந்துட்டார், எதிர் வீட்டில் மேசத்தில் வந்து சந்திரன் இருக்கிறாரு, இல்லை ஐந்தாம் இடத்துல கும்பத்தில் சந்திரன் இருக்கிறாருன்னா அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகள் வரும்னு அர்த்தம். இதே இந்த ராகு பகவான் செவ்வாயோடு சேர்கின்ற போது நிலத்தகராறு, பொழித்தகராறு, சட்டத்தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதே ராகு பகவான் சனியோட தொடர்பு கொள்ளுகிற போது வியாதிகள், ஆப்ரேஷன், இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும். இதே ராகு பகவான் சுக்கரனோடு சம்மந்தப்படுகிற போது ஏதாவது கணவன் மனைவி கோளாறுகள், குறைகள், அல்லது கோர்ட்டு கச்சேரிக்கு அலையிறது, இப்படிப்பட்ட கோளாறுகளை கொடுக்கும். இதே புதனோட தொடர்பு கொள்ளுகிற போது பரீட்சை எழுத போகிறது, பாஸ் பண்ணுறது, ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிற பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே ராகு சூரியனோட தொடர்பு கொள்ளுகிற போது சட்ட வழக்கு, இல்லை பெரிய ஆளுங்கள் யாராவது வம்பு கிழத்து போட்டு முட்டி மோதுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள், கண் கோளாறுகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை காட்டும். ஆக இப்படியெல்லாம் பார்த்துட்டு ராகுன்னு சொல்லக்கூடிய இதை சக்கரத்தை போட்டுக்கிட்டு இதை கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வருகிற போது அவர் கொடுக்குற நேரத்தில் எந்த கட்டத்தில் ராகு இருக்கிறார், பதினொன்று டு பன்னெண்டா, இல்லை ஒன்று டு ரெண்டா, இல்லை மூணு டு நாலா, இப்படிங்கிற எந்த கட்டத்தில் ராகு இருக்கிறார், இந்த ராகு இருந்த கட்டத்திலிருந்து எவ்வளோ தூரத்தில், திரிகோணத்தில், அல்லது நேர் பார்வையில், அல்லது அவர் இருக்கிற இடத்துலையே, அந்த கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள், அதிலும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள், நேட்டல் பிளானட்டும் இதுவும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக இந்த ராகு சக்கரம் போட்டுக்கிட்டு பலன் சொல்லுகிற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பக்காவாக உங்கள் டேபிள்லேயே ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் எந்தெந்த இடத்துக்கு ராகு போகிறாருங்கிறத காலப்போக்கில் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்படி இதை போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லுகிற போது வர்றவங்க ஜாதகத்தை கொடுத்த உடனே அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ராகு சக்கரம் கொடுக்கும். ஆக இந்த ராகு சக்கரம் போட்டுக்கிட்டு பலன் சொல்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பிரச்சனைக்கு தகுந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஞானம் பிறந்துடும். நீங்கள் தெம்ப தைரியமாக அந்த சொல்யூஷன் பற்றி அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படிங்கிறதெல்லாம் இதில் உண்டு. இன்னும் இதில் டீப்பாக போகிற போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சூரிய சக்கரம்னு ஒன்று போட்டுக்குவாங்க.
இந்த சூரிய சக்கரத்தையும் ராகு சக்கரத்தையும் மெர்ஜ் பண்ணி பலன் சொல்லுகிற போது இன்னும் நுணுக்கமான சில முக்கியமான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சிடலாம். வெற்றி தோல்வி அப்படி இப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த ராகு சக்கரம் இருக்குது, இந்த ராகு சக்கரம் எப்படி போடணுங்கிறத இந்த படத்தில் போட்ட கட்டங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகு சக்கரம் போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் டீப்பாக அதை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார கிரகங்களை பற்றி நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்கிறாங்க, இந்த கட்டத்தில் இன்றைய திகதியில் இத்தனை மணிக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகு எங்கே இருக்கிறார், இந்த ரெண்டையும் பார்த்து நீங்கள் இணைச்சிக்கிட்டு பலன் சொல்லுகிற போது நிச்சயமாக பிரமாதமாக நல்ல பலன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள், அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய கண்டுகொன்று பலன் பேசக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளும் இந்த ராகு சக்கரத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நேர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.